வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியால என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றத நாம இப்ப பாத்திரலாம். ட்விட்டர் முழுக்க ஒரே சத்தமா இருந்துச்சு. இரண்டு போய் எட்டி பார்த்தா தல ரசிகர்கள் எல்லாருமே வி வாண்ட் விஸ்வாசம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு டேக் பண்ணி விஸ்வாசம் டீசர் எங்க பானு கேட்டு இருக்காங்க தல ரசிகர்கள். சிவா இயக்கத்துல அஜித் நடிச்சிருக்கிற விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது உறுதியா இருக்கு. நீ விடிய விடிய கதறினாலும் டீசர் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சைலண்டா இருக்காங்க சத்யஜோதி பிலிம்ஸ். சோ சத்யஜோதி பிலிம்ஸ்க்கே ஒருத்தர் வந்து டேக் பண்ணி கேட்டிருக்காரு, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க, பொங்கலுக்கு இருக்கிறதே இன்னும் ஒரு மாசம் தான், இப்ப கூட தல ஃபேன்ஸ் கேட்கிற டீசர் சாங்ஸ் வெளியிடலனா எப்பதான் வெளியிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குதான் படத்தை காமிக்க போறீங்க அப்படின்னு அஜித் பானில மிரட்டெல்லாம் விடுத்திருக்காரு. சோ இதுக்கு சத்யஜோதி பிலிம்ஸை இப்போ ரியாக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காமெடியா போட்டிருக்காரு. வடிவேலு வந்துட்டு பீச்ல போய் நின்றுட்டு எதுவுமே தெரியாம நிப்பாருல, அதே மாதிரி தல ரசிகர்களை நோக்கி சத்யஜோதி பிலிம்ஸ் நாம அப்படியே எதையுமே கண்டுக்காத மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக வடிவேலு காமெடி வச்சு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, ஹலோ சத்யஜோதி பிலிம்ஸா, எப்ப சார் அப்டேட் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சத்யஜோதி பிலிம்ஸ்க்கே கால் பண்ணி கேட்கிற மாதிரி காமெடி பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஷின்சான வச்சு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சிங்கிள் சிங்கிள் சிங்கிளோ சிங்கிள் சிங்கிளுக்கெல்லாம் சிங்கிள், எங்களுக்கு தேவை இப்போ விஸ்வாசம் சிங்கிள், அது எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானை கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததாக விஸ்வாசம் சிங்கிள் அப்டேட் வருதோ இல்லையோ, ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு செரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. டாமன் செரியில் இருக்கக்கூடிய அந்த செரி தன்னோட ஹார்ட் எடுத்து வெளியே நீட்டுற மாதிரி ஒரு மீம் ஒன்று அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் சத்யஜோதி பிலிம்ஸ் பிலைக் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. நீ டேகை போட்டாலும் சரி, இங்கேயே டேரா போட்டாலும் சரி, ஒரு அப்டேட்டும் உனக்கு கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு தல ரசிகர்களுக்கு சத்யஜோதி பிலிம்ஸ் வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒரு மீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தல ஃபேன்ஸ் சத்யஜோதி பிலிம்ஸ் கிட்டே கேட்குற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னப்பா ஒரு ட்வீட் சென்ட் பண்ண 10 செகண்ட் ஆகுமா, இதுக்கே இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பார்த்திபன் கிட்ட கெஞ்சுற மாதிரி ஒரு காமெடி எடுத்து போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. யார் பார்த்த வேலடா இது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த வீடியோ என்னன்னு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. இதற்கு அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு, காலையில் எந்திரிச்சதுமே நல்லா சிரிச்சிட்டேன், தீவிர ரசிகனால் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. நன்றி.